சோ 100க்கு 100ல உங்களுக்கான முதல் கேள்வி இதோ எல்இடியில. ஆண்களின் எந்த விஷயத்தை பார்த்து பெரும்பாலான பெண்கள் காதல் கொள்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ அழகு, ஆப்ஷன் பி பணம், ஆப்ஷன் சி குணம், ஆப்ஷன் டி வேலை. சுந்தரி, நீங்க எந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண போறீங்க? சி குணம். சி குணம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே கயல், சி குணம். பிரியங்கா, சி. சோ மூணு பேருமே கேரக்டரை பார்த்துன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு உருட்டு பெருசா உருட்டி இருக்காங்க. ஒரு நிமிஷம் அஸ்வத், நாங்க ஏன் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா, அழகு பணம் வேலை இது எப்போ வேணா போயிடும், ஆனா குணம் வந்து கேரக்டர் அப்படியே இருக்கும். அதான் நாங்க சொல்லி லவ் பண்றோம், அதான் நாங்க சொல்லி லவ் பண்றோம். ஆனா கடைசியில அமெரிக்கா மாப்பிள்ளை வந்தவன அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு போனியடி, அங்க அவன் கக்கூஸ் கழுவுறான்டி. நீங்க ஒருத்தங்கள லவ் பண்றீங்களா? அது கிடையாது, கரெக்டா? 1:1 ரேஷியோ, 1+1. உருட்டிட்டீங்க மூணு பேரும். மக்கள் வந்து எதுக்கு வந்து அதிகமான ஓட் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பாத்திரலாம். மூணு பேருமே குணம் சொல்லிருக்கீங்க, குணத்தை தான் மக்களும் அதிகப்படியான வாக்குகள் கொடுத்து டாப் ஆன்சரா வச்சிருக்காங்க. சோ 38% பேரு குணம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. நம்ம பெண்கள்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ 100க்கு 100ல உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. சென்னையில் உள்ள காதலர்கள் அதிகம் செல்ல விரும்பும் இடம் சென்னையில் இருக்கிற லவர்ஸ். ஏ திரைப்பட அரங்கம், தியேட்டர், பி கோவில், டெம்பிள், சி கடற்கரை, பீச், டி மால், ஷாப்பிங் மால்ஸ். சோ சென்னையில் இருக்கக்கூடிய காதலர்கள் அதிகம் எங்க செல்ல விரும்புவார்கள்? சுந்தரி என்ன நினைக்கிறீங்க? சி கடற்கரை. 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 இது ஏன் தெரியும்ல, கடற்கரை ஃப்ரீ, அதனால ஓசிலே போயிட்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ நம்மளுடைய சுந்தரி வந்து கடற்கரை அப்படின்னு சி கடற்கரைன்னு சொல்லியிருக்கீங்க. சி கடற்கரை. அடுத்து வந்து பிரியங்காவும் சி கடற்கரை. எனக்கு அக்ஷுவலா ரெண்டு ஆப்ஷன் தோணுச்சு எனக்கு மைண்ட்ல, அந்த ரெண்டு ஆப்ஷன் சொல்லக்கூடாதா? சி கடற்கரை அதானே? ஏ நானா லாஸ்ட் ஆப்ஷனுக்கு ஆன்சர் சொன்னேன்ல, லைக் என்ன ரீசன் சொன்னேன்ல, இப்போ கடற்கரைக்கும் எனக்கு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் சொல்லுங்க. ஏன்னா அங்க சைட் சீன் நல்லா இருக்கும், பிளசன்ட்டா இருக்கும். நிறைய சைட் பார்க்கலாம், நல்ல சைட் பார்க்கலாம். சி சி பிளசன்ட்டா இருக்கும். மக்கள் எதுக்கு அதிக வாக்குகள் கொடுத்திருக்காங்க? மூணு பேரும் ஒரே ஆன்சரை சொல்லி டாப் ஆன்சரா சொல்லி 60% ஆன்சர் பண்ணிருக்க கடற்கரையை சூஸ் பண்ணி 60 points வாங்கிருக்கீங்க. மூன்றாவது கேள்வி உங்களுக்காக 100க்கு 100ல இதோ. சோகம் மறக்க சிறப்பான மருந்து எது? ஆப்ஷன் ஏ பயணம், டிராவல், ஆப்ஷன் பி இசை, மியூசிக், ஆப்ஷன் சி நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் டி தனிமை, லோன்லினஸ். யா, சோ இந்த தடவை முதலாவது ஆன்சர் சொல்ல போறதே நம்மளுடைய கயல். சோ கயல் நீங்க சொல்லுங்க. இசை. இசை. ஓஹோ, நீங்க சோகத்துல இருந்தா எனர்ஜி ஆகிறதுக்கு இசை தான் கேப்பீங்க. நான் சோகத்யா. சரி, நீங்க வந்து இப்போ வந்து ஃபார் இமேஜினேஷன்ல நீங்க வந்து லைட்டா சோகமா இருக்கீங்க, என்ன பாட்டு வந்து உங்களுக்கு பயங்கரமான எனர்ஜி கொடுக்கும்? அலுமா டோலுமா. சூப்பர். ஓகே, அண்ட் அடுத்ததா பிரியங்கா, இப்போ என்னமா ரெண்டு ஆப்ஷனா ஒரு ஆப்ஷனா? இப்போ நாலுமே ஆப்ஷன். ஏய், நீ ஒன்னு தான செலக்ட் பண்ணலாம்னு சொன்னா. சோ ஒன்னு வந்து இசை தான். சோ சுந்தரி மட்டமா காப்பி அடிச்சு இசைன்னு சொல்லாத, தயவு செஞ்சு. இசை எங்க இருந்து வருகிறது? இவரிடம் இருந்து வருகிறது. பி இசை. யா, சோ குட்டி நயன்தாரா இசைன்னு சொல்லிருக்காங்க, நம்மளுடைய சைத்துமாவும் இசைன்னு சொல்லிருக்காங்க, பிரியங்கா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து இசைன்னு சொல்லிருக்காங்க. மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்றத பார்த்தலாம் இதோ. மறுபடியும் 36% பீப்பிள் நீங்க சூஸ் பண்ண இசை அப்படிங்கிற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. மறுபடியும் மூணு பேரோ காப்பி அடிச்சாலும் டாப் ஆன்சரா தான் சூஸ் பண்ணிருக்கீங்க.